ஹாய் சோல்ஜர்ஸ், விண்டோஸ் 11 கரெக்டா சொல்றேனா? பயர் பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சரி, கிரேட் பிரேக் த்ரூ, கன்கிராட்ஸ். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விண்டோஸ் 11 ஓஎஸோட ஐஓஎஸ் ஃபைல் வந்து ஆன்லைன் லீக் ஆயிடுச்சு. அண்ட் அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா மைக்ரோசாஃப்ட் ஒரு ஈவெண்ட் வச்சு ரிலீஸ் பண்ணாமல் அனௌன்ஸ்மெண்ட் கூட போட்டு போனதுக்கப்புறம் ரிலீஸ் ப்ரீவியூ வந்து மைக்ரோசாஃப்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிலீஸ் ப்ரீவியூ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதும் பார்த்துருந்தோம். அண்ட் இந்த ரெண்டு வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசியில் டிபிஎம் 2.0 எனேபிள் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஓஎஸ்ஏ இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். பட் இந்த டிபிஎம் 2.0 இருந்தால் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும்னா, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ப்ராசஸ் எதுலையுமே டிபிஎம் 2.0 கிடையவே கிடையாது. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த பிசியில் என்ன பண்ணுறது? அதனால நீங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 10 வருஷம் பழைய ப்ராசஸர் அண்ட் மதர் போர்டான இந்த X61 சிப்செட் மதர் போர்டில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண போறோம். இதுல டிபிஎம் 2.1 டிபிஎம்ன்ற ஒரு விஷயமே இதுல கிடையாது. சரி, டிபிஎம் தான் இல்லைன்னு பார்த்தா இதுல யூஎஸ்பி 3.0 இல்லை, HDMI இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா இது ஒரு 10 வருஷம் பழைய மதர் போர்டுனால எதுவுமே இல்லை. ஸோ இந்த 10 வருஷம் பழைய மதர் போர்டு அண்ட் ப்ராசஸரில் நம்மளால இந்த விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடிஞ்சா இப்போ மைக்ரோசாஃப்ட் சொல்றதெல்லாம் பொய்யா? இன்கேஸ் அப்படி பண்ண முடிஞ்சோ, ஏன் மைக்ரோசாஃப்ட் வந்து நம்மளை இந்த மாதிரி பழைய பிசிஎஸ்ல விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்றதை தடுக்குறாங்க? ஸோ இந்த விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப பெருசாக வீடியோக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் விஷயம் சொல்லியாகணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை சிடிகி ஆஃபர்ஸ். நம்ம எந்த வீடியோ போட்டாலும் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்தப்பில்லையோ, நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறேன். சிடி கேஃபஸ் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். அதாவது சிடி கேஃபஸ்ன்றவங்க வந்து ஆன்லைன்ல விண்டோஸ் 10 ஓஎம் கீஸ், ரீட்டைல் கீஸ் அண்ட் கேம்ஸோட ஸ்டீம் கீஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட சைட்டோட லிங்க் கீழே இருக்கு. அவங்க கிட்ட உங்களால இருக்கிறதே சீப்பான விலையில விண்டோஸ் 10 ப்ரோ ஓஎம் கீ பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி விஷயமும் நிறைய கம்மியான விலையிலேயே இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்மளோட சிடி கேஃபஸ் ஸ்பான்சரை வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏடுன்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. யூஸ் பண்ணி உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா டிபிஎம்ன்றது ஒரு கிரிப்டோகிராஃபிக் ப்ராசஸர். ஆக்சுவலா அது கண்ட்ரோலர் தான், இருந்தாலும் அது கிரிப்டோகிராஃபிக் ப்ராசஸர். சோ இதை வச்சு நம்மளால என்கிரிப்ட் அண்ட் டிகிரிப்ட் பண்ண முடியும். பெரிய லார்ஜ் ஃபைல்ஸ்ல சின்ன சின்ன கீஸ் வந்து என்கிரிப்ட் அண்ட் டிகிரிப்ட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்கிரிப்ட் பண்ற டிகிரிப்ட் பண்ற கீஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதுதான் சிம்பிளான டிபிஎம்னா என்னன்றதுக்கான அர்த்தம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா டிபிஎம் இருந்ததுன்னா எப்படி நம்மள வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி உங்களோட பிசி ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த டிபிஎம் யூஸ் பண்ணும். அண்ட் இந்த டிபிஎம் வச்சு நம்ம என்னலாம் பண்ண போறாங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து இனிமே உங்களோட அக்கௌண்ட்ல ரிமூவ் பண்றாங்க. லைக் நீங்க லாகின் பண்ணா நீ பாஸ்வேர்ட் தேவையில்ல, நீங்க வந்து ஹலோ அப்படின்ற ஆத்தன்டிகேட்டர் ஆப் மூலமா நீங்க வந்து ஆத்தன்டிகேட் பண்ணிக்கலாம். பட் டிபிஎம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, உங்களுக்கு அந்த ஆத்தன்டிகேட்டர் ஆப்பும் அந்த விர்ச்சுவல் ஆப்பும் தேவை கிடையாது. நீங்க உங்களோட ஹார்ட்வேரை வச்சு லாகின் பண்ணலாம். லைக் நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா சில கீஸ் இருக்கும், பென்ட்ரைவா இருக்கும், அதை போட்டு தான் உங்களோட அக்கௌண்ட்க்கு லாகின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களால செட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை உங்களோட பிசி வச்சு மட்டுமே பண்ண முடியும் ஃபியூச்சர்ல. அண்ட் இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா டிஆர்எம். டிஆர்எம்னா என்னன்னு உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். டிஆர்எம்னா என்னன்னா, நீங்க கேம்ஸ்லாம் கிராக் பண்ணுறீங்க, கேம்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம். ஸோ அதை கிராக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதான் டிஆர்எம். ஸோ அந்த டிஆர்எம்மும் இதை யூஸ் பண்ண முடியும். அதாவது அந்த டிஆர்எம்மால் டிபிஎம் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டியை பூஸ்ட் பண்ண முடியும். அதாவது இனிமேல் ஃபியூச்சரில் இன்னமும் டிஆர்எம் ஸ்ட்ராங்காக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஆன்லைன் மல்டிபிளேஸ் லைக் பேட்டில் ராயல், பிவிபி மேட்ச்லாம் விளையாடுறோம் இல்லையா, ஸோ அந்த
மாதிரி ஆன்லைன் கேம்ஸ்லயுமே நாம வந்து பாட் யூஸ் பண்ணி ஹேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆடுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதையுமே வந்து இதை வச்சு நம்ம வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்ல போகிற விஷயங்கள். பட் ஃபியூச்சரில் இதை என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறாங்கிறது ஃபியூச்சரில் நமக்கு தெரியும். பட் இந்த டிபிஐ உண்மையாகவே அவசியம் தானே? அது மட்டும் இல்லாமல் இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் ஆக்சுவலாகவே இது வந்து செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அத்தனை பார்க்கலாம். விண்டோஸ் 11 லீக்ட் ஐஎஸ்ஓ இன்ஸ்டால் பண்ணி பார்க்கும் போதே நான் கவனித்த ஒரு விஷயம் என்னன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து விண்டோஸை வந்து மேக் ஓஎஸ் மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டில் எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஈஸியாகவும் கொஞ்சம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ மேக் ஓஎஸ் அண்ட் லினக்ஸ் டிஸ்ட்ரோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது முக்கியமான விஷயம்னா செக்யூரிட்டி. மேக் ஓஎஸ்ல இருக்க அட்டாக்கும் லினக்ஸ் டிஸ்ட்ரோஸ்ல இருக்க அட்டாக்கும் அண்ட் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல இருக்க அட்டாக்ஸும் கம்பேர் பண்ணா அதில் அட்டாக் நடக்கிறது மால்வேர் அட்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப 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 கம்மி. இதில் எக்கச்சக்கமாக நீங்கள் எங்கே கை வச்சாலுமே கண்ணி வெடிதாங்க. டவுன்லோட்னு மூணு பட்டன் இருக்கும், அதில் மூணுத்தில் ஏதாவது ஒன்று தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்க நக்கு செத்த பையில கண்டிப்பாக உங்களுக்கு மால்வேர் ஒன்று அட்டாக் ஆகிடும். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா அது கண்டிப்பாக ரேன்சம்வேராக இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து விண்டோஸ் நடக்கிறது ரொம்ப 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 காமன். ஸோ இந்த அளவுக்கு செக்யூரிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து மேக் ஓஎஸ் வந்து வராங்க அண்ட் அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குரோம் ஓஎஸ் வந்துருக்கு அண்ட் லோ டயர் லேப்டாப்ஸ்லாம் வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனால தான் மைக்ரோசாஃப்ட் டிபிஎம்ஐ மேண்ட்ரியாக மாற்றுறாங்க. பட் விண்டோஸ் 11 ஓஎஸ் ரன் ஆகிறதுக்கு டிபிஎம் அண்ட் செக்யூரிட்டி தேவையா இல்லை அது இல்லாமலும் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயத்தை தான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பென்ட்ரைவில் இருக்க விண்டோஸ் 11 ஓஎஸை இந்த 10 வருஷம் பழைய பிசியில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிசியில் இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் விண்டோஸ் 11 டிபிஎம் தேவையா தேவை இல்லையான்றது. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ண ரெடி பண்ணி ஆச்சு. ஒரு மானிட்டர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் பழைய பிசி எதுக்காக கிராஃபிக் கார்டு போட்டுருக்கேன், இந்த 10 வருஷம் பாசினா அது ஹெச்டிஎம்ஏ கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு GT 730 ஹெச்டிஎம்ஏ இருக்கிறதுக்காக போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த 10 வருஷம் ஆதிகாலத்து பிசியில் வந்து நாம நம்மளோட விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பட் மேட்டர் என்னன்னா, இது வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓவை கொடுக்கல. இருக்கும் அதுல இருக்க ஒரு டூல் மூலமா நீங்க டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், மைக்ரோசாஃப்டோட சர்வர்ல இருந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி நீங்க ஒரு ஐஎஸ்ஓ பில்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றதே பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு நீங்க யூயூபி டம்ப் அப்படின்ற சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணினா உங்களுக்கு முதல் எடுத்துனா யூபி டம்ப் அப்படின்ற சைட் வந்துடும். இதான் வந்து ஹோம் பேஜ். விண்டோஸ் 11 உங்களுக்கு விண்டோஸ் 10 வேற ஒரு பில்டு தேவைப்படுது, ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆனால் தேவைப்படுறாங்களோ அதுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 11 இன்சைடர் ப்ரீவியூ இதில் பார்த்தீங்கன்னா X64 இருக்கும் அண்ட் ARM64 இருக்கும். ஸோ இதில் இருக்க X64 தான் நீங்கள் டெவலப் பண்ணணும். ARM64 டெவலப் பண்ணுறது ARM64 பண்ணால் அது ஆம் ஆர்கிடெக்சருக்கான வெர்ஷன். இதை பற்றி உங்களுக்கு லைட்டாக தெரியும்னா இது கூட மேக் புக் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் X86 ARM நான் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் இருக்க எல்லா பில்டுமே ஒர்க் ஆகாமல் கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக அப்படி ஒர்க் ஆனது கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது 1-2 தான் ஒர்க் ஆகும். நீங்கள் இன்கேஸ் ஒர்க் ஆகலைன்னா வேறு பில்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கணேஷ் என்ன சொன்னால், இதில் இந்த 22000.65 இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னால் அதை டெவலப் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூஸ் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ நான் யூனைடட் கிங்டம் கொடுத்துருங்க, நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எடிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது இல்லையா, அப்படி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க என்ன தேவை அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யூயூபி செட், டவுன்லோட் அண்ட் கன்வெர்ட் டு ஐஎஸ்ஓ. ஸோ நான் வந்து டவுன்லோட் கம்மா ஆட் அடிஷனல் எடிஷன்ஸ் அண்ட் கன்வெர்ட் டு ஐஎஸ்ஓ இருக்கலையே அதான் கிளிக் பண்ண போகிறேன். ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் சாலிட் இஎஸ்டி கம்ப்ரஷன் இருக்கும், அதை கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ வந்து கிரியேட் டவுன்லோட் பேக்கேஜ் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகுது, வெறும் 4 MB ஒரு ஃபைல் டவுன்லோட் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது ஐஎஸ்ஓ கிடையாது, இது ஐஎஸ்ஓ கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டூல். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ராட் பண்ணிடுவோம், எக்ஸ்ட்ரா டியர் கொடுத்துலாம். ஸோ இப்போ என்ன பண்ணனா இங்கே ஒரு பேட்ச் ஃபைல் ஒன்று கொடுங்க, யூபி டவுன்லோட் விண்டோஸ்னு சொல்லிட்டு அதை ரைட்டில் கொடுத்து ரன்னர் சர்வீஸ் சர்டர் கொடுங்க. இப்போ உங்களுக்கு எஸ்ஆர்னு கேட்குதா, இங்கே எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தவொடனே அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணனா விண்டோஸோட மைக்ரோசாஃப்ட் டேட்டா பேஸ்லேருந்து எல்லா அப்டேட்டையும் டவுன்லோட் பண்ணி அதை கடைசியாக கம்ப்ரஸ் பண்ணி உங்களோட ஐஎஸ்ஓவாக கிரியேட் பண்ணி தரும். மேட்ரிக்ஸ் படத்தில் வர மாதிரி இன்னும் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து பிளாக் கலர் ஸ்க்ரீனில் இருந்தது இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் ஸ்க்ரீனில் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருந்தது, இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டவுன்லோட ஃபைலை வச்சு நமக்கு ஐஎஸ்ஓவாக இதை கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஐஎஸ்ஓவாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதை விட இது ரொம்ப ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அகைன் வெயிட் பண்ணணும். காத்திருந்து காத்திருந்து காலங்க
நாட்கள் போகுதடி. ஓகே சோ ஜெசி பார்த்தினா வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சோட பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டரில் ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3.31 GB ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்குல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸ் 11 ரிலீஸ் ப்ரீவியோட ஐஎஸ்ஓ ஃபைல். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி நாம் இது ஒரு பென்ட்ரைவ் பூட்டபுள் பென்ட்ரைவை மாற்றிக்க இதை வச்சு அதுக்கு என்ன பண்ணால் ரூஃபஸ் ஆர்எஃப்எஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை ஓப்பன் பண்ணி ஸோ இதில் என்ன பண்ணால் செலக்ட் பண்ணணும், டிஸ்க் இமேஜை காப்பி போட்டு இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பென்ட்ரைவ் வந்து 16 GB பென்ட்ரைவ். ஸோ இப்போ என்ன பண்ணால் ஸ்டார்ட் கொடுத்துருதான். சில நிமிடங்கள் கழித்து ஓகே சோல்ஜர்ஸ், விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ வந்து நம்ம இப்போ இந்த பென்ட்ரைவில் பூட்டோட மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 10 வருஷம் பழைய பிசியில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம பூட் பண்ணி பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்பமா இருக்குதா? ஆமா, கை வச்சு ஃபேன்ல இதனால தான் டெஸ்ட் பெஞ்ச் உசாராக யூஸ் பண்ணோம். நம்ம என்ன பண்ணலாம், பயாஸ்க்குள்ளே போவோம். பரவாயில்ல, ஆதி காலத்தில் யூஎஃப் இருந்திருக்கு போல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாஸ் வந்து நல்லா தெரியுது, நீல ப்ளூ கலரில் தெரியாமல். ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்ட்ரைவ் இது காட்டுதுவாங்க, யூஎஃப்ஐ எஸ்பி V232W சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம வந்து பூட் ஓவர் ரைட் பண்ணலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிபிஎம் எதுவுமே இருக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட் இருக்கு, அந்த காலத்தில் செக்யூர் பூட் இருந்திருக்கு போல். பட் ஆனால் டிபிஎம் கிடையாது. அதே மாதிரி செக்யூர் பூட்டுமே இதில் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை, இதுலேயுமே செக்யூர் பூட் டிசேபிள் தான் பண்ணியிருக்கு. ஸோ செக்யூர் பூட் அண்ட் டிபிஎம் இது ரெண்டுமே இல்லாத மாதிரி போடல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் இன்றைக்கி நான் பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன ஓவர் ரைட் பண்ணிடலாம், எஸ்பி யூஎஃப்ஐ ஓவர் ரைட். ஸோ இப்போ நமக்கு என்ன தான் நம்மளோட பென்ட்ரைவ் பூட் ஆகுது. ஓகே சோல்ஜர்ஸ், இங்கே பார்த்து நமக்கு விண்டோஸ் 11 லோகோ தெரியுது. நம்ம நெக்ஸ்ட் கொடுப்போம் இன்ஸ்டால் நவ். இங்கே பார்த்து நமக்கு கீ கேட்குது. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், சிடி கீ ஆஃபர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பான்சர், இன்கேஸ் உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10 ஓஇஎம் கீ வேணும்னா அங்கே வாங்கிக்கலாம். பட் இது விண்டோஸ் 11 ஓஎஸ் தானே ப்ரோ, விண்டோஸ் 10 சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா போன வீடியோ பார்த்துட்டா தெரியும், விண்டோஸ் 10 ஓஎம் கீ விண்டோஸ் 11 ஒர்க் ஆகும். பட் ஆனால் நீங்கள் விண்டோஸ் 10 ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்கிரேட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். இதில் போட்டால் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிடி கீ ஆஃபர்ஸ் மறந்துடாதீங்க, 20% ஆஃப் A20 ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்கள். நான் போன வீடியோவில் கேட்டேன், இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணி கேட்டு கரெக்டாக ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க. ஐயா நெருப்பிட்டு கேட்டீங்களே? ஆமாங்க, அடாரம் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை வீது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 11 ஹோம் என் ப்ரோ என்டர்பிரைஸ் எஜுகேஷன் எல்லாமே காட்டுது பாருங்க. ஸோ இது நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, நம்ம அந்த யூபிடம் சைட்டில் அது எல்லாமே இங்கே இருக்கும். நம்ம இங்கே என்ன பண்ணலாம், விண்டோஸ் 11 ப்ரோ இருக்குல்ல அது கிளிக் பண்ணணும். பட் இங்கே தான் ஒரு வில்லங்கம், ஏன்னா தி ஸ்பிசி கான்ட்ரன் விண்டோஸ் 11 காட்டுது. அதனால் இதில் டிபிஎம் இல்லைன்றதுனால இதில் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இதை பைபாஸ் பண்ணுறது நமக்கு நிறைய வழிகள் இருக்குது, அதில் ஒரு வழியை நான் சொல்லித்தரேன். முதல் வழி ரொம்ப சிம்பிளான வழி, இவங்களோட பிசியை வந்து நம்மளோட விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ பூட் பண்ணோம் இல்லையா, பூட் பண்ணோடனே ஃபஸ்ட் இடத்துல வர ஸ்க்ரீன் இதுதான். உங்களை லாங்குவேஜஸ் சூஸ் பண்ண சொல்லும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணால் ஷிஃப்ட் F10 கொடுங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், ரெஜ் எடிட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் எடிட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கி லோக்கல் மிஷின் இருக்கையா, அதில் போயிட்டு சிஸ்டம் ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே போங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப்னு இருக்கும், செலக்ட் பண்ணி லைக் நியூன்னு காட்டும், அதில் நியூவில் கீ கொடுக்கும். ஸோ இந்த கீயோட பேர் என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேப் கான்ஃபிக், எல் வந்து கேப்ஸு அண்ட் சி வந்து கேப்ஸு மீதியெல்லாம் ஸ்மால் என்ட்ரு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலியாக இருக்கும், எதுவுமே டிஃபால்ட் பண்ணுறது வேறு எதுவும் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவேர் 32-bit வேல்யூ இருக்குல்லையா அதை கிரியேட் பண்ணுங்கள். அதோட நேம் என்ன வைக்கிறாரு சொல்லுன்னா பைபாஸ் டிபிஎம் செக், இதை ஓப்பன் பண்ணி வேல்யூ வந்து 1 ஆகிக்கோங்க. அண்ட் அகைன் இன்னொன்று வேணும், நியூ டிவேர் 32-bit பைபாஸ் செக்யூர் பூட், ஸோ இது ஓப்பன் பண்ணி இந்தியும் 1 மாற்றிருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 2 டிவேர்டு கிரியேட் பண்ணுறது மூலமாக நம்மளோட மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இன்ஸ்டாலர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து செக் பண்ணும் இதில் வந்து டிபிஎம் இருக்கா இல்லையா, அதே மாதிரி செக்யூர் பூட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து செக் பண்ண முடியாத மாதிரி நம்ம பைபாஸ் பண்ணுறதுக்காக இது கிரியேட் பண்ணியிருக்கோம். இது முடிஞ்சிருச்சுங்களா, அவ்வளோதான். மீதிலாம் நார்மல் க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மலாக எப்பயும் போல நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் நவ். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸ் 11 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. செட்டப் பேஜில் இருக்கும் யுனைடெட் கிங்டம். எஸ் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, இங்கிலீஷ் இந்தியா ஸ்கிப்பு A2D ஆர்மி. ஹாய் சோல்ஜர்ஸ், அதாவது சோல்ஜர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் செய்து முடித்து விட்டோம். ஆதி காலத்து 10 வருஷம் பழைய பிசியில் விண்டோஸ் 11 இருக்குது. இன்னும் நம்மளோட பிசி செக்யூர் பூட் இல்லை அண்ட் டிபிஎம் இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு tpm.msc இங்கே பாருங்கள், கம்பேட்டபிள் டிபிஎம் கேனாட் பி ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஆனால் நம்ம இன்னும் விண்டோஸ் 11 தான் இருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை.
அதே மாதிரி செக்யூர் பூட்டும் இல்லைன்றதை நான் காட்டிடுறேன் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட் ஸ்டேட் ஆஃப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் மூலமாக நம்மளால் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம், பக்காவாக ஒர்க் ஆகுது. பட் இந்த மெத்தட் மட்டும்தான் இருக்கா ப்ரோ, இந்த வழியில் மட்டும் தான் நம்மளால் பண்ணி முடிக்க முடியுமா? அதை விண்டோஸில் அவன் பழைய பிசினஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும், கண்டிப்பாக இல்லை. இன்னும் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. பட் இந்த மெத்தடில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேட்டரை நான் மாற்றோம் இல்லையா, அது ஃபியூச்சரில் கூட மைக்ரோசாஃப்ட் வந்து பேட்ச் பண்ணிக்கலாம். பட் இன்னும் ரெண்டு மெத்தட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தடை மைக்ரோசாஃப்ட் நினச்சாலும் அதை பேட்ச் பண்ண முடியாது, இதை பேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் பார்க்க போகிறேன் ரெண்டாவது மெத்தட்ஸ். நாம இப்போ என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடில் இருக்கிறது விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ பூட் பண்ண பென் ட்ரைவ், ரைட் சைடில் இருக்கிறது விண்டோஸ் 11 பூட் பண்ண பென் ட்ரைவ், ரெண்டுத்துலேயும் 8 ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓவில் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா, ஸோ அந்த சோர்சஸ்க்குள்ள போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஆப் ரைசர் டாட் டிஎல்எல், ஆப் ரைசர்எஸ் டாட் டிஎல்எல். ஸோ இந்த ரெண்டு ஃபைலையும் காப்பி பண்ணிங்க, விண்டோஸ் 11 இருக்கு இல்லையா அதில் எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணலான்னு கேட்குது, ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இதை ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ரைசர்ஸ் டாட் டிஎல்எல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ரைசர்ஸ் டாட் டிஎல்எல் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த செக்யூர் பூட் அண்ட் டிபிஎம் இதை செக் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நம்ம விண்டோஸ் 10ல் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம்லாம் கிடையாது, இந்த டிபிஎம் செக்யூர் பூட்டும் இருக்காது. ஸோ விண்டோஸ் 10 இருக்கிற டிஎல்எல் ஃபைல் எடுத்துகிட்டு வந்து விண்டோஸ் 11ல் போடும்போது இந்த விண்டோஸ் 11 அதை செக் பண்ணாது பை தியரி. பட் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ காப்பி அடிச்சு நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா பூட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ பூட் பண்ணியாச்சு, பட் லோகோ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 லோகோ வந்துருச்சு. இங்கே வேறு விண்டோஸ் 11 ப்ரோ. நெக்ஸ்ட் ஐயோ, ஆனால் வரமாட்டேங்குது போய். ஆக்சுவலாக செகண்ட் மெத்தட் வந்து ஒர்க் ஆகல, ஏன் தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண வீட்டில் வந்து ஒர்க் ஆகல. பட் இருந்தாலும் நமக்கு இன்னொரு மூணாவது மெத்தட் இருக்கு. இப்போ நம்ம வந்து மூணாவது மெத்தட் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி விண்டோஸ் 11 வந்து லீக் ஆன ஐஎஸ்ஓ வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோம், பட் அந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகல அப்போ. பட் இந்த வாட்டி ஒர்க் ஆகும், ஏன்னா அப்போ ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பு நம்ம வர போகிறதில்ல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ஏற்கனவே அந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறது விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ, ரைட் சைடில் இருக்கிறது விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ, பென்ட்ரைவ்ல ரெண்டுமே பூட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணா, அந்த வீடியோ பண்ணாமல் சோர்சஸ்க்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் டாட் இஎஸ்டிஆர் டபிள்யூஎம்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டால் டாட் இஎஸ்டி இருக்கா, அண்ட் விண்டோஸ் 10க்குள்ள போனோம் வைங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் டாட் டபிள்யூஐஎம்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த டபிள்யூஐஎம் டெலிட் பண்ணிவிட்டு இந்த இஎஸ்டியை அதில் போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணால், டேரெக்டாக அகைன் வந்து இந்த 10 வருஷம் ஓல்டு பிசியில் வந்து பூட் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்டால் நவ். இங்கே லோகோ லோகோ வருங்க, அனிமேஷன். ஆனால் இது வந்து ஆதி காலத்து பிசினா ஸ்டக் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டிபிஎம்ஓ செக்யூர் பூட்டை தேவை கிடையாது. டிபிஎம் அண்ட் செக்யூர் பூட் மேண்ட்ரின் மாற்றுறது விண்டோஸ் 11 கிடையாது, மைக்ரோசாஃப்ட் தான். டிபிஎம் அண்ட் செக்யூர் பூட் இருந்தால் தான் இன்ஸ்டால் ஆகும் அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதான் விஷயம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நீங்கள் வந்து பைபாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ விண்டோஸ் 11 பற்றின கேள்விகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கும். ஸோ இதுக்கப்புறம் விண்டோஸ் 11 பற்றி நம்ம வீடியோ பண்ணுற அவசியம் கூட இருக்காது. லான்ச்க்கு அப்புறம் பார்க்கலாம், பிரபு சொல்கிறவர் லான்ச்சுக்கு அப்புறம் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நாங்கள் காலைல 10 மணிக்கு வந்தோம், இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 5.5 ஆகுது. ஓகே சார், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்க. இது ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து வீடியோ எடுத்ததுக்காகவாது நீங்கள் லைக் பண்ணணும். இதுக்கப்புறம் ரெண்டு நாள் உட்காந்து அதில் எடிட் வர பண்ணணும் பிரபு, கண்டிப்பாக. ஸோ அதுக்காக லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் என்ன மாதிரி வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நம்மளோட சோல்ஜர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நான் ஃப்ரீயாக தான் நானும் பண்ணுறேன். அண்ட் முக்கியமான விஷயம், ஏடி பிசி ஃபேக்டரி எதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் பிசி பில் பண்ணி தருவோம் இல்லையா. ஸோ அதனால உங்களுக்கும் பிசி வேணும்னா கீழே வந்து நம்மளோட டீமோட கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிசி பில் பண்ண போறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம டீம் கம்யூனிகேட் பண்ணி கன்சல்ட் பண்ணி பேசி ஃபில் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மூலமாக எங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணது சிடிகே ஆஃபர்ஸ். தேங்க்யூ ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ ஓஎம் கி அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் கம்மியான வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே அவங்களோட சைடு ஒரு லிங்க் இருக்குது. ஏடுடி அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கும் பாய். பயங்கர டயர்டாகி போச்சு.